Example 3.22. If the equation of a circle x square plus y square plus ax plus by is equal to 0, passing through the point 1, 2 and 1, 1, find the value of a and b. Sum of meaning pathina circle equation amali kudutachin. In the circle, in the rendu point pass aramar kudutrukanga, idhil irundhu a and b oda value namma kandupidikkanum. First enna pannunga, kudutha circle equation entry pannunga. First, இதில் பாசிங் த்ரூ த பாயிண்ட் என்ன கொடுத்துறாங்க 1, 2. ஸோ இந்த 1, 2 என்ன பண்ணுங்கள், இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ இந்த 1, 2 இம்ப்ளைஸ் இதை எக்ஸுன்னு எடுத்துங்க, இதை ஒய்ன்னு எடுத்துங்க. இதில் என்ட்ரி பண்ணுங்கள், எக்ஸோட பாயிண்ட் வந்து இந்த 1. ஸோ அப்ளை பண்ணுறப்போ த 1 த ஹோல் பவர் ஸ்கொயர் கிடைக்கும், ப்ளஸ் ஒயோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2. இதில் அப்ளை பண்ணுறப்போ 2 த ஹோல் பவர் ஸ்கொயர் வரும், ப்ளஸ் ஏ அப்படியே வச்சுங்க, எக்ஸோட பாயிண்ட் வந்து 1 ப்ளஸ் பி அப்படியே வச்சுங்க, ஒயோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 200 ஈக்குவல் டு இந்த 0 என்ட்ரி பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து 1 ஸ்கொயர் பண்ணுறப்போ எடுக்கும் 1 தான் வரும், 2 ஸ்கொயர் பண்ணுறப்போ 4 வரும், ப்ளஸ் 1 இன்ட்டு ஏன்னு வரும், 2 இன்ட்டு பி 2b வரும், ஈக்குவல் டு 0. நம்ம இந்த ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும், அதாவது ஏ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ 1 + 4 = 5 வந்துடும். ஸோ 5 + a + 2b = 0. நம்ம ரெண்டுக்கும் சால்வ் பண்ணி போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ப்ளஸ் 5 என்ன பண்ணுங்கள், ஈக்குவல் டு வெளியே ரிமூவ் பண்ணுறப்போ -5 வந்துடும். அப்போ இதுலேருந்து a + 2b = இதை -5 எடுத்துங்க, இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்ளை பண்ணுறப்போ வந்த ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ணுறோம், இதே மாதிரி செகண்ட் பாயிண்ட்டை அப்ளை பண்ண போகிறோம். செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா 1, 1. ஸோ அகே என்ன பண்ணுங்கள், கொடுத்த ஈக்குவேஷன் என்ட்ரி பண்ணலாம். ஸோ இதான் 1, 1 என்ட்ரி பண்ணுங்கள். இந்த இடத்துல எக்ஸும் 1 தான், ஒய்யும் 1 தான், இதில் என்ட்ரி பண்ணுங்கள். தட் இஸ் த 1 த ஹோல் பவர் ஸ்கொயர், ஒய் ஆல்சோ 1 தான். ஸோ 1 த ஹோல் பவர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ, எக்ஸோட பாயிண்ட் வந்து 1 ப்ளஸ் பி, ஒயோட பாயிண்ட் வந்து 1 ஈக்குவல் டு 0. ஸோ 1 ஸ்கொயர் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், நமக்கு 1 தான் வரும். இதை ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணாலும் அகெயின் 1 தான், 1 × a, 1 × b, ஈக்குவல் டு 0. இருந்து பார்த்தீங்கன்னா 1 + 1 = 2 வரும், இதை a + b = 0 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறக்கோசம் நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த +2 வெளியே வரும் என்னாகும், -2 வந்துடும். இதுலேருந்து a + b = -2 வந்துடும், இது ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துங்க. நம்மளுடைய எய்ம் என்னது, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்டு பி. ஸோ ஏ அண்டு பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பட் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு ரெண்டு ஈக்குவேஷனை ஃபார்ம் ஆகி, ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுறப்போ நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணுறப்போ நமக்கு ஏ டம் கேன்சல் ஆகிடும், பியோட ஆன்சர் கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ப்ளஸ் ஏ, இதை மைனஸ் பண்ணுறப்போ என்ன ஆகும், இது மைனஸ் ஏன்னு வந்துடும். ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகிடும், நமக்கு பியோட ஆன்சர் வந்துடும். அதாவது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் அப்படின்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்துடல a + 2b = -5 என்ட்ரி பண்ணுங்கள். செகண்ட் ஈக்குவேஷன் அப்படி ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் a + b = -2. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதை மைனஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்கும்போது மைனஸ், இந்த ப்ளஸ் இருக்கும்போது மைனஸ், இங்கே மைனஸ் இருக்கும்போது ப்ளஸ்ன்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆப்போசிட் சைன், ப்ளஸ் ஏ மைனஸ் ஏன் ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் எனக்கு பார்த்தீங்கன்னா இது +2b, இது -b, இந்த சைன் வராது. 2b ஒரு 1b மைனஸ் பண்ணுறப்போ நமக்கு b வரும், b = இந்த சைன் வராது. இப்போ -5, இது +2. ஸோ -5 2 மைனஸ் பண்ணுறப்போ நம்ம கிடைக்கும் -3 வரும். ஸோ இதுலேருந்து பி ஆன்சர் நமக்கு -3 கிடச்சிடுச்சு. அடுத்து நம்ம என்ன தேவைப்படுதுன்னா, ஏவோட பாயிண்ட் தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணுங்கள், பி ஆன்சர் எடுத்துன்னு போயிட்டு நம்ம கிடைச்ச ரெண்டு ஈக்குவேஷனில் எதில் அப்ளை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். நான் என்ன செய்கிறேன்னா, இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் என்ட்ரி பண்ணாலும் சரி, இல்லை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ட்ரி பண்ணாலும் சரி, அது உங்களோட சாய்ஸ். ஸோ நான் வந்து இல்லை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இதிலேருந்து செகண்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளை, செகண்ட் ஈக்குவேஷனில் என்னது, a + b = -2. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏ அப்படியே வச்சுக்கோங்க, பியோட ஆன்சர் என்னது, -3. ஸோ இங்கே என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ பியோட ஆன்சர் -3 = -2. நமக்கு ஏயோட வேல்யூ தேவைப்படுது, அப்போ a = -2. இந்த -3 வெளியே வரும்போது +3 வரும். இதுலேருந்து a = ஸோ -2 3 மைனஸ் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கும் 1 வந்துடும். இதில் நமக்கு தேவையான ஆன்சர் a = 1 வந்தாச்சு, அண்டு b = -3 கிடச்சிருக்குது. அதே மாதிரி நம்ம கிடைச்ச ஆன்சர் ரெண்டு ஆன்சர் நமக்கு கரெக்டாக தப்பாக்கிறது நம்மளை வெரிஃபை பண்ண முடியும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் நீங்கள் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுறோம் பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் போட்டு ரைட்டு. இந்த இடத்துல ஏ ஆன்சர்னது 1, பி ஆன்சர் -3. செகண்ட் ஈக்குவேஷன் என்ட்ரி பண்ணி பாருங்கள், ஏ ஆன்சர்னது 1. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா 1 வரும்,
b oda answer enadhu minus 3 solli entry pannunga so appo 1 minus 3 1 lende minus 3 minus pandra pinna varum minus 2 nu inga paarkum minus 2 nu appo idu lende namba senja answer right nu artham number 1 la apply pannalum adhe procedure ah varum so idu lende a is equal to 1 and b is equal to minus 3